சாதனை பண்ணணும்னு நினைச்சாலே லட்சியம்னு ஒன்று, அந்த லட்சியம் பெரிய லட்சியமாக இருந்தால் மிகப்பெரிய உயரம். ஒரு மீடியமான லட்சியம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற லெவல், சின்ன லெவல் தான் லட்சியம்னா அதுக்கேற்ற மாதிரி தான். நம்ம எப்படி மனசுக்குள்ள நினைக்கிறோமோ அதுக்கேற்ற உயரம் தான் நமக்கு கிடைக்கும். வசந்தகுமார் மாதிரி, சரவண பவன் ராஜகோபால் மாதிரி, சரவணா செல்வரத்னம் மாதிரி, அப்படியே விஜி பன்னீர்தாஸ் மாதிரி, சுப்பிரமணிய பாரதியார் மாதிரி, பாரதிதாசன் மாதிரி, கண்ணதாசன் மாதிரி, வாலி மாதிரி, வைரமுத்து மாதிரி, அப்துல் ரஹ்மான் மாதிரி, மு மேத்தா மாதிரி, இப்படியெல்லாம் வரணும்னு சொல்லி நினைக்கலாம். வணக்கம். லைஃப்பில் வந்து பெரிய ஆளாகணும், உன்னத மனிதர்களாகணும், சாதனை படைக்கணும், மிக உயரத்தில் போய் உட்காரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முதல்ல தேவை இலக்கு, லட்சியம். லட்சியம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் மிகப்பெரிய உயரத்தில் போய் உட்கார முடியும். இலக்கே இல்லாத மனிதர்கள் எவ்வளோ பெரிய சாதனையோ ஒரு சாதனையும் பண்ண முடியாது. சாதனை பண்ணணும்னு நினைச்சாலே லட்சியம்னு ஒன்று, அந்த லட்சியம் பெரிய லட்சியமாக இருந்தால் மிகப்பெரிய உயரம். ஒரு மீடியமான லட்சியம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற லெவல், சின்ன லெவல் தான் லட்சியம்னா அதுக்கேற்ற மாதிரி தான். நம்ம எப்படி மனசுக்குள்ள நினைக்கிறோமோ அதுக்கேற்ற உயரம் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இலக்குன்றது முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த இலக்கை நோக்கி பயணம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இப்போ சில பேர் வந்து கவிஞனாகணும்னு நினைப்பாங்க. கவிஞனாகணும்னு நினைச்சா அந்த இலக்கு லட்சியமாக, அதாவது பெரிய கவிஞனாகணும், அப்படியே வந்து சுப்பிரமணிய பாரதியார் மாதிரி, பாரதிதாசன் மாதிரி, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மாதிரி, கண்ணதாசன் மாதிரி, வாலி மாதிரி, வைரமுத்து மாதிரி, அப்துல் ரஹ்மான் மாதிரி, சிற்பி பாலசுப்ரமணியம் மாதிரி, மு மேத்தா மாதிரி, நா காமராசன் மாதிரி, மீரா மாதிரி, இப்படியெல்லாம் பெரிய கவிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. இப்படியெல்லாம் வந்து அதாவது அந்த கால கவிஞர்கள்லேருந்து நவீன எழுத்தாளர்கள், நவீன கவிஞர்கள், இந்த 20-15 வருஷம் எழுதிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போவும் எழுதிக்கிட்டு இருக்கவங்க, இந்த கவிஞர்கள் பாதையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கலாம். பிஸ்னஸ் மேனா, சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். இப்போ வந்து வசந்தகுமார் மாதிரி, சரவண பவன் ராஜகோபால் மாதிரி, சரவணா செல்வரத்னம் மாதிரி, அப்படியே விஜி பன்னீர்தாஸ் மாதிரி, இப்படியெல்லாம் வரணும்னு சொல்லி நினைக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் டைரக்டர்கள்லாம் இருக்காங்க, பாரதி ராஜா, மணிரத்னம், பாலச்சந்தர் சார், மகேந்திரன், பாலு மகேந்திரா, ஃபாசில், அப்படியே சங்கர், இவங்கள மாதிரி வரணும்னு நினைக்கலாம். இதை மாதிரி எல்லா துறையிலும், எல்லா துறையிலும், அதாவது காவல்துறையாக இருக்கலாம், இல்லாட்டி ஜுடிஷியரி சட்டமாக இருக்கலாம், சட்ட அதாவது வக்கீலோ நீதிபதியாவோ, இப்படிலாம் ஒவ்வொரு துறையிலும், அது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்படியே செஃப் தாமு மாதிரி பெரிய செஃபாக வரணும்னு நினைக்கலாம், இல்லாட்டி ஒரு அப்படியே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய மனிதராக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு கல்வி தந்தையாகணும்னு நினைக்கலாம், அரசியல்வாதியாகி அப்படியே ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ மினிஸ்டராக வரலாம்னு நினைக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இதெல்லாம் இலக்கு, லட்சியம். ஒவ்வொருத்தர் வரும்போதே நான் இப்படி தான் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் நீதிபதி ஆகணும்னு நினைக்கிறேன், எம்எல்ஏ எம்பி இப்படி வந்து நான் மினிஸ்டர் ஆகணும், அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு சேவையெல்லாம் பண்ண முடியும், இல்லாட்டி ஒரு பெரிய சமூக சேவகராகணும்னு நினைக்கிறேன், நான் சொந்தத்தில் வந்து கல்லூரி வச்சு நடத்தணும்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட பேரை வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி பலதும் நினைக்கலாம். இதெல்லாம் தான் இலக்கு. இந்த இலக்கு லட்சியம்லாம் இல்லாதவங்க சராசரி மனிதர்கள். அவங்களுக்கு லட்சியம் இதெல்லாம் ஒன்று இருக்காது. அன்றாடம் காட்சி இருக்கிறோம்ல, அன்றைக்கி அன்றைக்கி கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்திட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டில் தூங்கிட்டு அப்படியே சராசரியான மனிதர்கள், அது அவங்களுக்கு லட்சியம்லாம் ஒன்று இருக்காது. ஏதோ அன்னைக்கு அளவுக்கு அவங்க செலவுக்கு ரூபா வந்துச்சுன்னா அதுதான் லட்சியம், அதை தாண்டி எந்த லட்சியமும் கிடையாது. இந்த இலக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, இந்த இலக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த இலக்கை நோக்கி பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி ஆகும். அதை வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனத்தை செலுத்திட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூகுள் இருக்கு இல்லையா, கூகுளில் நீங்கள் ட்ராவல் பண்ணி அப்படியே போவீங்க, கூகுள் சர்ச்சுன்னு இருக்கு இல்லையா, கூகுள் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ உதாரணத்துக்கு கூகுள் சர்ச் அப்படி போட்டு இப்போ பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம், டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு போடுறீங்க, கே பாலச்சந்தர்னு வரும். கே பாலச்சந்தரை பார்த்துக்கிட்டே வரும்போது ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு புன்னகை படம் இருக்குதுன்னு, அந்த புன்னகை அப்படின்னு பார்த்தா புன்னகை படம் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது கே பாலச்சந்தருடைய மேட்ரு. புன்னகைன்னு உடனே அதில் ஜெயந்தின்னு வரும், அந்த புன்னகை படத்தில் கதாநாயகியாக ஜெயந்தி நடிச்சிருப்பாங்க, உடனே அதை போட்டு கிளிக் பண்ணி அப்படியே ஜெயந்திக்கிட்ட போகிறது, பாலச்சந்திரை விட்டாச்சு. அதாவது நோக்கம் வந்து பாலச்சந்திரை பார்க்கணுன்றது நோக்கம். இப்போ ஜெயந்தி மேட்ருக்கு போயாச்சு, ஜெயந்தி வந்து பெக்கட்டி சிவராம் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதில் பெக்கட்டி சிவராம் இருக்கும், டக்குன்னு அதை விட்டு விலகி போய் பெக்கட்டி சிவராமுக்கு போயிடும். அப்படியே திசை மாறி போய் நீங்கள் பாலச்சந்திரை பார்க்கணும்னு நினச்சி பாலச்சந்திரை விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிடுறது. அது லைஃப்பில் வந்து இதுதான் உதாரணத்துக்கு கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் மலையாளத்தில் இதா இவிடே வரை அப்படின்னு ஒரு படம், திரைப்படம் இதா இவிடே வரை, ஐவிசிசி டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிம். அந்த படத்தினுடைய கதை பி பத்மராஜன் எழுதிய கதை. பி பத்மராஜன் வந்து இதா இவிடே வரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுனா ஒரு நாவல் புதினம், அந்த புதினத்தை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், இதோ இங்கு வரை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அது புத்தகமாக வந்திருக்கு. அந்த கதையினுடைய மேட்டர் என்னென்னா, இப்போ ஒரு பையன் அவன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பிரதர்ஸ் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்படியே வெளியூர்லேருந்து அந்த ஊரில் பிழைக்கிறதுக்காக வந்தவங்க,
இவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இவங்க அப்பா இந்த பையன் சின்ன பையன், அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாட்டுரு. இவன் இந்த பையன் இவன் சின்ன பையன், அப்படியே தெருவில் வந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மோதல் வந்து அவங்க அந்த கால முறைப்படி அப்படியே ஒரு சூரிய கத்தி வச்சு சொருகுறதுன்றாங்கல்ல, சூரிய கத்தி வச்சு வயிற்றில் சொருகிறாங்க. அதை அப்பாவை காப்பாற்ற வந்த அம்மா, இவனுடைய அம்மா, அவங்களுக்கும் கத்தி வச்சு சொருகிறாங்க, அவங்களும் செத்து போகிறாங்க. இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்து போயாச்சு, இறந்து போயாச்சு 20 இயர்ஸ் பேக். இந்த பையன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 6, 6 வயசு, 5 வயசு, 7 வயசு அந்த ரேஞ்சு ஓடியாச்சு. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு. படத்தினுடைய ஆரம்பத்தில் அவன் 22, 23 வயசு பயலாக வந்து இளைஞனாகி அந்த ஊருக்கு வர்றான். இவன் ஒரு இளைஞனாக மாறி வர்றான். வரும்போது இந்த ஊர் என்னன்றதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அவன் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தது தானே. அப்படியே படகுல வர்றான், படகுல வந்து அப்படியே ஒரு நம்பிக்கை, இந்த ஊர் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மட்டும் அவன் ஞாபகத்தில் இருக்குது. அதாவது இந்த தென்னை மரம் இப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு தோப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அந்த லேண்ட்ஸ்கேப்பை ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். அந்த பேட்டர்னில் ஒரு இடத்த பார்த்தோடனே இதுதான் நம்ம ஊர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஊரில் வந்து அந்த படகு விட்டு இறங்கிறான். இறங்கி அந்த ஊர்லேயே போயிருந்து அவனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம அப்பா அம்மாவை கொன்னவன், அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இந்த ஊரில் தான் இருப்பாங்க, பழுக்கி புளி வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு அவன் வர்றான். அதுவும் சினிமா படம்ன்றதுனால அப்படி வச்சிருக்காங்க. வந்து ஏற்கனவே தேடி வந்த அந்த ரெண்டு நபர்களுமே இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ அப்போ இருக்க இதில் வந்து இப்போ வயசு 20 வயசு கழிச்சின் போது அப்படி முடியெல்லாம் நரைச்சி அந்த பேட்டர்னில் இருப்பாங்கல்ல, ஒரு 45-50 வயசு ரேஞ்சில் இருப்பாங்க. அதே ஊரில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க வெளியூர்கள்லேருந்து வந்து வாத்து, பாரதி ராஜா படத்துலலாம் வரும்ல நாடோடி தண்டல் இந்த பேட்டர்னில் வந்து வாத்துகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக ஒரு 500 வாத்து இருக்கும். அந்த வாத்துகளை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே ஒரு அந்த வாத்துக்களை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது, அதை வாத்துக்களை மேய்க்கிறது, அந்த வாத்துக்களை வந்து விற்கிறது, அந்த வாத்துக்களை முட்டை கிட்ட போட்டு அது குஞ்சு பொறிச்சு அப்படி இப்படின்ற மாதிரி அந்த வாத்தை வளர்க்குறதும் வாத்துக்களை விற்கிறதும் வாத்துகளுடைய எண்ணிக்கையை பெருக்கிறதும் இனவிருத்தி பண்ணி அந்த வாத்துக்களை எண்ணிக்கையை பெருசாக்கி அதுதான் அவங்க தொழில் அடிப்படை. அதை வச்சு தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஊரில் வந்து ரொம்ப வருஷமாக அதில் டேரா போட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து அதில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர், அவனுடைய ஒருத்தனுக்கு அந்த தம்பியாக இருக்கணும், அவனுக்கு ஒரு மகன் இருக்கா, ஒரு இளம்பெண். இவன் அந்த ஊரில் போன பிறகு அவங்க கூட பழகிக்கிறான். இவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இவனுடைய நோக்கம் அவங்கள போட்டு தள்ளுறதான் நோக்கம். அந்த பொண்ணு வந்து இவனை காதலிக்க ஆரம்பிச்சிருவான், இவனும் அவளை காதலிப்பான். இது என்ன ஆகும்னா, அந்த காதல் வந்து அப்படியே பெரிய லெவலில் வளர்ந்து அப்படி போயிட்டுருக்கோம். போகும்போது இப்போ நான் சொல்கிற மேட்டர் அதுதான். அதாவது ஒரு நாள் யோசிப்பான், தனியாக உட்காந்து யோசிப்பான், நம்ம இந்த ஊருக்கு வந்தது எதுக்காக வந்தோம், இந்த பொண்ணை காதலிக்கிறதுக்காக வந்த நோக்கம் என்ன, நம்ம அப்பா அம்மாவை போட்டு தள்ளினவங்கள இவங்களை போட்டு தள்ளணும், அதான நோக்கம், அதுக்காகத்தானே வந்திருக்கோம். அந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணு வந்து அவனுடைய மகளை வந்து நம்ம காதலிக்கிறோம், அவன் நம்மளை காதலிக்கிறான். இந்த காதலிக்கிற மேட்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நடுவில். இது ஆச்சு அப்படின்னா, இந்த பொண்ணு மேலே ஏதாச்சுன்னா இவனுக்கு மாமனார் மாதிரி ஆகிடறான்ல அவன், அவருடைய மகவு. இந்த பொண்ணை வந்து காதலிக்கிறோம், அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுமே, எங்கள் அப்பாவை போட்டு தள்ளிட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதா அப்படி இப்படின்னு நினச்சி, இந்த காதல் மேட்டர் நம்முடைய நோக்கத்தை லட்சியத்தை எங்கே டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்னு நினச்சி யோசிக்கிறான். இதில் ரெண்டு மேட்டரையும் ஒரே பேட்டர்னில் நடத்த முடியாது. ஒரே ட்ராக்கில் வந்து காதலிச்சுக்கிட்டும் அதே நேரத்தில் அவங்கள கொலை செய்கிற மேட்டரையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லை பழிக்கு பழி வாங்குற மேட்டரையும் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று காதல் தான் பெருசுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த நோக்கத்தை தூக்கி விட்டு அறிஞ்சிடணும். ஆனால் நோக்கம்தான் பெருசு. அப்பா அம்மாவை கொண்டவனே சும்மா விடக்கூடாது. நடு ரோட்டில் வச்சு குத்துனாங்கல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரையும். அப்போ சின்ன பையில வந்து நம்ம அனாதையானம்ல, அப்பா அம்மா இல்லாத பெற்றோரே இல்லாத அனாதையாக்கி நடுத்தரில் விட்டாங்கல்ல, நம்ம ஓடணும், எங்கேயோ போனோம், கஷ்டப்பட்டோம், பொழைச்சோம், அப்படியே பொழைச்சி 20 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போராட்டங்கள், நடுத்தருவில் விட்டு நம்மளை வந்து தெரு தெருவாக நாயை விட கேவலமாக நடக்க விட்டாங்கல்ல, அது காரணம் யார், இவங்க ரெண்டு பேர் தானே, அவங்கள சும்மா விட்டு வச்சிடலாமா, என்ன நடுத்தருவில் விட்டவனா வந்து அவனை எப்படி அப்படி விடக்கூடாது. அந்த வேதனையை நான் எப்படி அந்த வேதனை அனுபவிச்சனோ அவங்களும் அந்த வேதனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, பழிக்குப்படி வாங்கணுன்ற நோக்கத்தில் தான் ஊருக்கே வந்திருக்கோம். அப்படி வரும்போது இந்த காதல்ன்ற அந்த பொண்ணுடைய காதல் மட்டும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது இல்லாட்டி அந்த நோக்கத்தை வந்து அப்படியே சிதைக்குது. அது ஒரு 25%, 30% இந்த ஸ்பீடை குறைக்கிறது நல்லதா? சூப்பர் ஃபாஸ்ட்டில் போயிட்டே இருக்கும்போது அது டக்குன்னு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்பீடை குறைச்சி அது 75 அப்படி ஆகுதுன்னா நோ, அது நல்லது கிடையாது. அந்த லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து போகும்போது அதில் பியூட்டிஃபுல்லாக பத்மராஜன் எழுதியிருப்பார் ஒரு அருமையான லைன். அதாவது லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டு போய்கொண்டு இருக்கும்போது அதில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் அதை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தூக்கி விட்டறி அதை தியாகம் செய்வதற்கு தயாராக இரு. இவன் தனியாக உட்காந்து யோசிப்பான், இந்த காதல் மட்டும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா இந்த காதலே வேண்டாம், இந்த காதலியே வேண்டாம், தூக்கி விட்டு எறிஞ்சிடணும், நோ தேவையில்லை, இந்த காதலே வேண்டாம், அந்த காதலி வேண்டாம். அவள் வேறு எவனோ ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம், யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணட்டும் வாழட்டும், நம்முடைய நோக்கம் வந்து காதல் கிடையாது.
நம்முடைய நோக்கம் அவங்கள வந்து போட்டு தள்ளுறதா நம்முடைய நோக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கதாநாயகன் அந்த காதலியை தூக்கி விட்டறிஞ்சிருவான், அந்த காதலை தூக்கி விட்டறிஞ்சிருவான், அந்த லட்சியத்தில் வந்து அவன் வெற்றி பெற்றுருவான். அவங்கள போட்டு இது பண்ணுறதுலாம் கிடையாது, அது ஒரு மேட்ரு பண்ணியிருப்பான், அது நமக்கு இந்த கதையில் முக்கியம் கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறக்காக அவனை போட்டு கொலையெல்லாம் ஒன்றும் செய்யலை, அதுக்கு பதிலாக வேறு மாதிரி ஒரு மேட்ரு பண்ணுவான். இன்றைக்கு சொல்லல அதெல்லாம் விடுவாங்களான்னு தெரியாது, பட் இருந்தாலும் அன்னைக்கு அந்த அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த வாத்துகள் தானே அவங்களுக்கு பேஸு, வாத்துகள் தான் பேஸ், அதை வச்சு தானே அவங்க வந்து அந்த வாழக்கூடிய வாழ்வு ஆதாரம்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த வாத்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அதில் டக்குன்னு கொஞ்சம் விஷத்தை கலந்து விட்டுருவான், விஷத்தை கலந்து விட்டுருவான், அந்த வாத்துகள்லாம் செத்து போயிடும். இப்போ 1000 வாக்கு வாத்து செத்து போச்சுன்னா என்னாகும், செத்து போச்சுன்னா அதோட அவங்க லைஃப் க்ளோஸ் பிழைக்கிறதுக்கு வழியில் அதை பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துடுவாங்கல்ல, அப்படியே நடுத்தருவில் அவங்கள அப்படியே யாசிக்கிற அளவுக்கு அப்படியே அப்படியே ஒன்று அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதுவரை இதுதான் அவங்களுக்கு 20 வருஷம் அதுதான், ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து அப்படியே அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அறுவடை பண்ணக்கூடிய நெல் இதெல்லாம் போய் எவ்வளோ தீ வச்சுட்டான்னு வச்சுக்கிறோம், என்னாகும், பிழைக்கவே முடியாது அவங்க. அதை மாதிரி ஒரு காரியத்தை செய்வான் இவனை பொறுத்தளவில் ஹீ சாட்டிஸ்ஃபைட். அது அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு இருக்குது, அதுக்கு பிறகு அது அதுக்கு கிளைமேக்ஸ் வந்து ஒன்று இருக்குது, அது எப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கா, நம்ம இப்போ அதுக்கு தேவையில்லை. நம்ம இதை முடிச்சது அவனுடைய இலக்கில் லட்சியத்தில் அது நிறைவேறியது நிறைவேறியது. கடைசியில் கூட இவன் வந்து லாஸ்ட்டில் கூட அவனை கொண்டு போய் அப்படியே ஒரு மதகுன்றம்ல அதில் கொண்டு போய் இது பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் அப்படியே அப்படி விட்டுருவான். விட்டுட்டு இனிமேல் அதாவது கடவுள்னா கடவுள்கிட்ட நான் விட்டேன் உன்னை, நீ அப்படி போ, உனக்குன்னு அப்படியே பிழைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருந்து உனக்கு வாழ்வுன்னு ஒன்று இருக்கிறதா இருந்தால் பிழைச்சிட்டு போ, அதோடு போய் அப்படியே கடலில் தான் போய் கலந்து போகணும்னா அதுவும் போ, உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ நடக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் மறுநாள் அவன் செத்து கிடப்பான், அது அடுத்த மேட்ரு. ஏன்னா இவன் வந்து அதை வந்ததுலேருந்து அந்த லட்சியம் நிறைவேறின மன நிம்மதியோடு அந்த ஊர் விட்டு கிளம்பி மறுபடி படகுல போவான். இது அந்த படம், இதாக இவ்வளோ வரை இதோ இங்கு வரை. இப்போ என்னென்னா நமக்கு அது இல்லை, என்னென்னா நான் இது வந்து சும்மா உதாரணத்துக்காக உங்களுக்கு சொன்னது, அது வந்து பழிக்கு பழி கொலை செய்கிறது அதுக்காக இல்லை, அது அந்த படத்தில் அவனுடைய நோக்கம் அது. இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா உங்களுடைய லட்சியம் நோக்கம் இலக்கு எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதில் தான் உங்கள் கவனம் ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இப்போ அர்ஜுனன் வந்து வில் வித்தையில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இணையே யாரும் கிடையாது அப்படின்னா அதை வந்து அப்படியே அந்த மரத்தில் வந்து அப்படி இருந்துச்சுன்னா அந்த மரம் மட்டும்தான் அவனுக்கு படும், மரக்கிளைனா மரக்கிளை மட்டும்தான் படும், மரத்தினுடைய இலைனா இலை மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அந்த குறி. அதனால தான் அவன் பெரியாள். அதனால் நீங்கள் போகும்போது உங்களுடைய பயணம் உங்களுடைய இலக்கு அந்த இலக்கை தவிர வேறு எதுவுமே அப்படியே இதில் நம்ம எக்ஸிபிஷன்லாம் பார்ப்போம்ல, அப்படியே ஏரோவை எரிவாங்கல்ல அம்பு எரியும்போது கரெக்டாக போய் விழும்ல, அதுதான் அதை மாதிரி அந்த இலக்கு தவறவே கூடாது. லட்சியத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும். இப்போ நீங்கள் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே அப்படியே ரோட்டில் நின்று அப்படியே இப்போ ஒரு இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ லாரியோ இதோ இதெல்லாம் ட்ராவல் பண்ணி இரவு நேரங்கள் அப்படியே போகும்போது பொதுவாக அப்படியே வந்து இங்கே விலை மாதர்கள் அங்கங்கே மரத்துக்கு பின்னாடி நின்று அப்படியே கொஞ்சம் கன்சுமிட்டுவாங்க, இரவு நேரத்தில் அப்படியே கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறதா இருந்தால்னா இவன் வந்து அந்த டிரைவர் அந்த வண்டி ஒரு வாரத்தில் இறக்கிட்டு ஏதோ ஒரு லேடி நம்மளை கூப்பிடுதேன்னு சொல்லிட்டு இவன் அதை விட்டுட்டு கீழே இறங்கி போனான்னு சொல்லி, அதுவாக நோக்கம், அதில் சரக்கு எவ்வளோ இருக்குது, லட்சக்கணக்கான ரூபா மதிப்புள்ள சரக்கு வந்து பின்னாடி இருக்குது. இப்போ நம்ம பத்திரிகைலாம் பார்க்குறோம்ல, அப்படியே வந்து இப்போ சமீபத்துலலாம் பார்த்தா செல்ஃபோனு வந்து லாரியில் இருந்த செல்ஃபோனை ஃபுல்லாக திருடிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு இது. அப்போ என்னென்னா அதில் வந்து சம்திங் ராங், அது ஏதோ ஒன்று, அதாவது கவனம் இல்லை. அப்போ அந்த எவ்வளோ கவனமாக இருக்கணும், அந்த பொருட்களை பாதுகாப்பாக அதில் ஏற்றிருக்காங்கல்ல, அந்த பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணும்ல, அந்த ஓட்டுநருக்குரிய பொறுப்புணர்வு இருக்குல்ல, அதை மாதிரி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுடைய இலக்குகளை இலக்கை டிஸ்டர்ப் பண்ணி அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரியான மேட்டர்கள்லாம் நிறையா இருக்கும், நிறையா இருக்கும். அதை வந்து அப்படியே நம்மளை காந்த சக்தி மாதிரி பிடிச்சி இழுக்கும் பல மேட்டர்கள், அதில் டைவெர்ட் ஆகிடாதீங்க. ஆனீங்கன்னா நீங்கள் அந்த இலக்கை போய் அடைய முடியாது, லட்சியத்தை அடைய முடியாது, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது. நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய அந்த துறை இருக்குல்ல, அதை போய் ஆட்சி பண்ணணும், அப்படியே சிம்மாசனம் போட்டு உட்காரணும் இருக்குல்ல, எந்த காலத்துலையும் சிம்மாசனம் போட்டு உட்காரவே முடியாது, அப்படியே சராசரி ஆகி அப்படியே நிலகுழஞ்சு போய் அப்படியே சாதாரணமாக ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் லட்சியமே நிறைவேறாமல் ரொம்ப தெளிவாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுடைய இலக்கு லட்சியத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் இல்லாட்டி உங்களுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய காரியம் எது நடுவில் நுழைஞ்சி வந்தாலும் அதெல்லாம் தூக்கி விட்டறிஞ்சிட்டு அந்த லட்சியத்தை மட்டுமே மனதில் வைத்து அப்படியே பயணம் செஞ்சு போங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி மேட்டர்களை வந்து நல்ல பயனுள்ள விஷயங்களை அவங்களுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா உடனடியாக இந்த சைட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காமல் உடனடியாக
உங்களுடைய நண்பர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். சரிங்களா? எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள், குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.